அருமையான தூனா மீன் ரெசிபி. இது வந்து கல்ஃப் கண்ட்ரீஸில் உள்ளவங்க எல்லாருமே இதை வந்து டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இதை எப்படி டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4 பெரிய வெங்காயம் எடுத்து, மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து 1 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். கறிவேப்பிலை, மல்லித்தழை. பாருங்கள், இப்போ நம்ம இந்த தூணா ஃபிஸ்டின் வாங்கியிருக்கிறோம். இது வந்து உள்ளே வந்து நம்ம வந்து என்ன அமைப்பில் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஆயிலோடு இருக்கிறது வாங்கியிருக்கிறோம். ஆல்ரெடி இதில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி பதப்படுத்தி வச்சதை அதை வாங்கியிருக்கிறோம், டின் வாங்கியிருக்கிறோம். பாருங்கள், இது உள்ளே வந்து சாலிடான நல்லா கெட்டியான துண்டாக இருக்கும். அதை நம்ம பண்ணும்போது, குக் பண்ணும்போது காட்டுறேன். பாருங்கள், ஃப்ரை பேன் சூடாயிருச்சு. நம்ம ஒரு 4 டீஸ்பூன் மாத்திரம் எண்ணெய் எடுத்துக்கிறோம். ஏற்கனவே ஆயில் இருக்கிறதுனால நம்ம 4 டீஸ்பூன் மாத்திரம் எடுத்துக்கிறோம். இப்போ இதில் ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்க போகிறோம். அப்புறம் அதில் நம்ம பச்சை மிளகாயை, வெட்டி வச்சிருக்க பச்சை மிளகாயை போட்டுக்கிறோம். போட்டு நல்லா வதக்குறோம். அப்புறம் அதில் நம்ம கறிவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கறிவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம் வதங்குறதுக்கு. வெங்காயம் ஒரு 60% வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்குவோம். இந்த தக்காளி எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மஞ்சள் தூள் இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ஜீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மட்டும் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் சேர்த்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம வச்சிருக்கிற தூணாவை இப்போ சேர்த்துக்கலாம். பாருங்கள் இவ்வளோ எப்படி இருக்குன்னு, சாலிடாக இருக்கும். பாருங்கள், தட்டினதும் உள்ளே தட்டினதும் பாருங்கள் இவ்வளோ சாலிடாக இருக்குன்னு. இதைத்தான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள் இவ்வளோ சாலிடாக அழகாக இருக்குது. இதை இப்போ நல்லா உடச்சி விட்டு இந்த வெங்காயம் தக்காளி வதங்கி இருக்கிறதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். ஒரு 2 மினிட்ஸ் மாத்திரம் குக் பண்ணுவோம். பாருங்கள், பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா இந்த கட்டையை வச்சு, இந்த கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடணும். மசிச்சு விட்டு எல்லாருக்கும் மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் வேக வச்சா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அழகாக வந்துருச்சு தூணா. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து வருதுன்னு பாருங்கள். சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம மல்லித்தழை சேர்த்துக்க போகிறோம். மல்லித்தழை சேர்த்து நல்லா கிளறி விட்டு மறுபடியும் கொஞ்சமாக கிளறி விட போகிறோம், அடுப்பு ஆஃப் பண்ணாமல். பாருங்கள், அவ்வளோதான் தூணா ரெடி. நம்ம இப்போ உப்புசு, சப்பாத்தி, ரொட்டி எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இதில் நம்ம அடிஷ்னலாக அலிவ் ஆயில் சேர்த்துக்க போகிறோம். அலிவ் ஆயில் வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் ஊற்றிக்கோங்க, இல்லாட்டி அதுவே பெட்ரு. சூப்பராக இருக்கும், ஆலிவ் ஆயில் ஊற்றாமலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். அலிவ் ஆயில் கெடுதல் கிடையாது, நல்லது தான். அலிவ் ஆயில் வந்து ஹீட் பண்ணி தான் யூஸ் பண்ணக்கூடாது, மற்றபடி அப்படியே யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து சுவாரஸ்யமான வீடியோ உங்களை வந்து சேரும். மேலும் இந்த வீடியோவை பொறுமையோடு வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் SMS ஃபுட் மாஸ்டரோட அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.